ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். மறுபடியும் ஒரு ஃபேஸ் ரிவீல் வீடியோ எல்லாத்தி சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அற்புதமான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட். இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படியே ஃபேஸ் ரிவீலோட ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 90% வரைக்கும் ஒரு ஈவெண்ட் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் மறுபடியும் நம்ம கடலை கட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கிறதே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு நிறைய நீங்களும் நிறைய பேர் மறந்துருப்பீங்க, ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். அவங்க எல்லாம் அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்தால் மட்டும் அந்த எலக்ட் பாஸ் போடுவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்துருச்சு, உள்ளுக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்போம். ஸோ நான் அதே மாதிரி தான் எதிர்பார்த்து இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போக போகிறேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டுக்குள்ளே எலக்ட் பாஸ் இருக்கா இல்லையா, வேறு என்னென்ன ரிவார்டு இருக்குது, நம்மக்கிட்ட இந்த டைமெண்ட்லாம் இப்படி பிடிக்கிறானுங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புஸ்தகம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ நம்ம சேனல்ல போற இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பூய் ஆப்ல டெய்லி சோலோ கஸ்டம் மேட்ச் நடத்தி வின்னர் கூகுள் பே ரிடீம் கோட் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நம்மளோட சோலோ டோர்னமெண்ட்ல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கனா டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா பூய் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் பூய் ஆப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. டெய்லி லைவ் பாத்தீங்கன்னா காலையில 11 மணில இருந்து இருக்கும், அதுக்கு அப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா சோலோ மேட்ச் இருக்கு. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம் மேட்ச் தான், கிவ்வே தான். சோ ஜாயின் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே வாணம் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வச்சு மக்களே. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்டுக்குள்ள மேக்ஸி ஷேர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புது ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ரிவார்ட்ஸ் இருக்க மக்களே. ஃபர்ஸ்ட் ரூம் கார்டு, ரெண்டாவது வெப்பன் டைல வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MI2B பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் கிரேட் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் AW பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின் இருக்கு, 14 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கிளைம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்கு. 25ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி அப்படின்னா ரூம் கார்டு ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் உங்க ஃப்ரெண்டு கூட ப்ளே பண்ணீங்கன்னா வெப்பன் டைல வச்சு 2 தருவாங்க. அதுக்கப்புறம் 10 கில் எடுத்தீங்க அப்படின்னா MI2B கன் கிரேட் பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். லாஸ்டா BR மோட் அப்படின்னா CS மோட்ல ஒரே ஒரு பூயா எடுத்தா போதும், உங்களுக்கு 14 நாளைக்கு AW பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் உங்களுக்கு லெஜெண்டரி கன் ஸ்கின் ஃப்ரீயா கிடைக்கும். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரெட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் மேகசின் ரீலோட் ஸ்பீட் பற்றி நம்ம என்ன சொல்லிருக்கு, ஒரு சூப்பரான தரமான எஃபெக்டிவான ஒரு கன் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க 11 நாளைக்கு. இந்த ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம விளையாண்டுட்டு இருக்கிற இந்த ஃப்ரீ ஃபயருக்குள்ளே கிடைக்கும். ஆனால் மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஓகே மக்களை எல்லாரும் ரெடியா? இப்போ வந்து நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஓகே மக்களை ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஈவெண்ட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேட்ச்னு கொடுத்துருக்கானுங்க. என்னையா அது ப்ரைஸ் பூல் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிவார்டு எதுவுமே இல்லை. ஏதோ டைகர் பண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக் இருக்குது, அதுக்கப்புறம் டைமண்டில் வச்சார், வெப்பண்டில் வச்சார், இன்குபேட்டர் வச்சு கொடுத்துருக்கானுங்க. MP40 கன்கிரேட் இருக்குது. மக்களே ஈவெண்ட்டுக்குள்ளே வந்த உடனே கரண்ட் போயிடுச்சு மக்களே, நல்லா சகுனம் நம்மளை நீங்கள் வச்சு செய்ய போகிறானுங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அந்த பண்டில் இல்லையா, சாரி நம்ம எதிர்பார்த்த எலைட் பாஸ் காணமே, எலைட் பாஸ் எங்கடா? ஓகே ஈவெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரா டிஸ்கவுண்ட், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பூல் அப்படின்ற 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட்டுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு ஒரு ஆஃபர் விழும், அப் டு 90% வரைக்கும் இருக்குது. 9 டைமண்ட்ஸ்க்கு இருக்குது மக்களே. 9 டைமண்ட்ல வந்து அப்படின்னா 9 டைமண்டுக்கு நம்ம நமக்கு வந்து எந்த ரிவார்டு வேணுமோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 90% ஆஃபர் கிடைச்சுன்னா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி போடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட்ச் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இந்த பக்கம் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம வந்து எதிர்பார்த்த இமோட்டு அதுக்கப்புறம் அந்த எலக்ட் பாஸ் இதெல்லாம் காணோம், பட் ஒரு வேளை வாங்கினதுக்கப்புறம் வருமானம் தெரியல. ஸோ ஃபஸ்ட் நம்ம சுற்றி பார்க்கலாம் என்ன நமக்கு தரானுங்கன்னு, என்ன ஆஃபர் வருதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஓகே ஃப்ரீ மேட்ச் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகுது. 70% ஆஃபர் மக்களே. பை சாங் மக்களே, இது ஒரு டிஃப்ரெண்டான ஈவெண்ட் மக்களே. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அதுவே மேட்ச் ஆகுது மக்களே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேட்ச். இப்போ தான் புரியுது ஈவெண்ட்டோட டைட்டிலே நமக்கு, இப்போ தான் கைஸ் புரியுது டிஸ்கவுண்ட். அது நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துறானுங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ரிவார்டையும் கொடுத்துறானுங்க. ஸோ அதை தான் நம்ம வாங்கி ஆகணும், வேறு எதையும் நம்ம பிடிச்ச ஐட்டம்லாம் வாங்க முடியாது. இப்போ ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா புதுசாக 100 ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வாங்கி இப்போ வாங்கிடலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 டைமண்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைல்டர்னஸ் ஹண்டர் பண்டில், ஸோ ஒரு சூப்பரான பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
முதல்லே கொடுத்துருக்காங்க 9899 டைமண்டு 900 டைமண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃபர்லாம் வெறும் 269 டைமண்டு கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த கரீனாவை நம்பவே முடியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆசையை காட்டி மோசம் பண்ணுவானுங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி அல்வா கொடுக்குற மாதிரி டக்குன்னு எடுத்து கொடுத்துருவானுங்க. ஸோ இவனுக்கு நம்பவே முடியல. ஸோ நம்ம வந்து வாங்கிடுவோம், ஏன்னா திடீர்னு மனசு மாதிரி கொடுக்க மாட்டேன்டா உனக்கு இது இதுலடா சோப்பு டப்போட போட்டு வேறு ஏதாவது கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க. ஸோ டப்பு நம்ம வாங்கிடுவோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வடமேஸ் கண்டர் பண்டல், த ரிவார்ட்ஸ் வில் பி சென்ட் டேரக்ட்லி டு யுவர் வேலட். ஸோ நம்மளுடைய வேலட்டுக்கு வந்து டேரெக்டாக சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஸோ நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும் போதும். கொடுத்தாச்சு மக்களே, என்னையா ரிவார்டை காணும் ப்ரோ? ஒன்று வாங்கியாச்சு ப்ரோ, மறுபடியும் அதுக்கான ரிவார்டு சேஞ்ச் பண்ணாமல் விட்டானுங்களே. ஒருவேளை இதில் இருக்கிறது மட்டும் தான் வாங்க முடியுமா? 1, 2, 3, 3, 6 மட்டும் தான் வாங்க முடியுமா? எல்லாத்துக்கும் இதே ரிவார்டு தான் வருமா, இல்லை உங்களுக்கு வேறு ரிவார்டு வருமா, ஒவ்வொரு ஐடிக்கு வேறு ரிவார்டான்னு தெரியல மக்களே. ஏன்னா தமிழில் பார்த்து அப்படின்னா பங்கரா இமோட்டு இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தானுங்க. அதையெல்லாம் காணோம், நமக்கு பண்டில் இருந்தது, பண்டில் கொடுத்துருவாங்க. ஓகே மக்கள், நம்ம அடுத்து ஸ்பின் பண்ணுவோம். ஆனால் 9 டைமண்டு கிடைக்காத வாய்ப்பு இருக்குது. 9 டைமண்டு கிடச்சதுன்னா பார்த்துக்கோங்க மக்களே, இன்னும் வேறு லெவல் இருக்கும். மறுபடியும் கரண்ட் வந்துருச்சு மக்களே. ஸோ நமக்கு இல்லை ஒரு சல் நல்ல சகனமாக இருக்குது, பார்ப்போம். 50% மக்களே, 50% என்னையாது இது ஆகாது ப்ரோ, இது ஆகாது. பர்ச்சேஸ் கரண்ட் ஐட்டம் பிஃபோர் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் ரவுண்டு. நோ நோ ப்ரோ, நோ ப்ரோ. ஸோ நமக்கு கன்க்ரீட்லாம் தேவையில்லை, 200 டைமண்டுக்கு வேஸ்ட்டு. பிஃபோர் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? முதல்ல இதை எப்படின்னு பார்ப்போம்யா. என்னையா இது வாட்டு குழப்பிட்டு இருக்கு நம்மளையா. வெல்கம் டு சூப்பர் மேட்ச், ட்ரை யுவர் லக் பை ஸ்டார்டிங் எ ஃப்ரீ மேட்ச். ஓகே, எ ரேண்டம் டிஸ்கவுண்ட் வில் பி மேட்ச்டு டு எ ரேண்டம் ஐட்டம் ஃப்ரம் த ப்ரைஸ் பூல். ரேண்டமாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பானுங்க, அதே மாதிரி ரேண்டமாக ஒரு ப்ரைஸும் கொடுப்பானுங்க. ஒன்ஸ் யுவர் பர்ச்சேஸ் த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், போத் த டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரைஸ் வில் பி ரிமூவ்டு. போத் த டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரைஸ் வில் பி ரிமூவ்டு. ஆடா பாயிலா கைஸ், ஒன்ஸ் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா அப்படின்னா என்ன டிஸ்கவுண்ட் கிடைச்சதோ அந்த டிஸ்கவுண்ட் அவுட்டு, அந்த ரிவார்டு அவுட்டு. ரிவார்டு அவுட்டானா பரவாயில்ல, வாங்கிட்டோம். டிஸ்கவுண்ட்டையும் பார்த்தீங்கன்னா தூக்குறானுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஸ்பின்னுக்கு ஃப்ரீ மேட்ச் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 70% நமக்கு ஆஃபர் வந்தது இல்லையா, அந்த ஆஃபர் வராது மறுபடியும். அதுக்கு பதிலாக வேறு என்ன இருக்கோ அதுதான் வரும் நமக்கு. டு மேக் அனதர் மேட்ச் யூ மஸ்ட் பர்ச்சேஸ் த கரண்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஆடா பாவிகளா, ஆடா பாவிகளா. யூ மே பி லக்கி அண்ட் கெட் கிரேட் டிஸ்கவுண்ட்ஸ். யூ மே பி லக்கி அண்ட் கெட் கிரேட் டிஸ்கவுண்ட்ஸ். என்னத்த சொல்கிறது, நமக்கு லக் இல்லை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேருக்கு லக்கே இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே. ஸோ எனக்கு ஏதோ ஃபஸ்ட்டு மேட்ச் ரவுச்சு பண்ணி பார்த்தீங்கன்னா 70% ஆஃபரில் அந்த டைகர் பண்டில் கொடுத்தோம். ஸோ ஒர்த்தாக இருந்தது, வாங்கிட்டோம். முதல்ல இந்த MB40 அதுக்கப்புறம் இந்த இங்கு பட் ரவுச்செல்லாம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் வாங்கவே மாட்டேன்பா, ஏன்னா அதெல்லாம் ஸ்பின் பண்ணவே மாட்டேனே. இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர் ஒன்ஸ் கொடுத்துட்டா அப்படின்னா அந்த ஆஃபர் மறுபடியும் நமக்கு தரமாட்டானுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 70% ஆஃபர் கொடுத்தானுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆஃபர் மறுபடியும் நமக்கு வரவே வராது. ஃப்ரீ மேட்ச் நீங்கள் எப்போ கொடுத்தீங்கனாலும் இந்த ஆஃபர் வரவே வராது. இது ஆஃப் ஆனது, ஆஃப் ஆனது மாதிரியே அப்படியே தான் இருக்கும். அடுத்தது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ரிவார்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா தூக்கிடுறானுங்க. ஸோ ரெண்டுமே தூக்கிடுறாங்க, மறுபடியும் நமக்கு ஆஃபர் விழுந்த ஆஃபர். இப்போ 90% உங்களுக்கு 90% ஆஃபர் விழுந்துருச்சு அப்படின்னா திரும்ப உங்களுக்கு 90% ஆஃபர் வரவே வராது. அடுத்தது இருக்கிற 9%, 9 டைமண்டு, 80%, 60%, 50%, இந்த ஆஃபர்ல தான் உங்களுக்கு ஆஃபர் வரும். எகைன் 70%, 90%, 9 டைமண்ட் ஆஃபர் விழுந்த ஆஃபர் திரும்ப வராது மக்களே. அப்புறம் சில பேர் வந்து கிரிமினலாக யோசிப்பீங்க, ப்ரோ அப்போ நான் ஃப்ரீ மேட்ச் கொடுத்துட்டே இருந்தால் 90% ஆஃபர் வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ அப்படிம்பீங்க. அங்கேயும் ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரிவார்டு அவங்க காட்டுறானுங்களோ அந்த ஆஃபருக்கு அந்த ரிவார்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும், பண்ணால் மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ச்சேஸ் த ஐட்டம் பிஃபோர் ஸ்டார்டிங் எக்ஸ்ட்ரா ரவுண்ட். ஓகேங்களா, இந்த ஐட்டத்தை வாங்கினா மட்டும்தான் நம்ம அடுத்த ரவுண்டுக்கே போக முடியும் அப்படின்றானுங்க மக்களே. இப்போ MB40 எனக்கு தேவையே இல்லை, அதை நான் வாங்க போகிறதே கிடையாது. ஓகேவா, ஆனால் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் வாங்கினா தான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும் அப்படின்றானுங்க மக்களே. ஸோ அதுக்காகலாம் டைமண்ட் யூஸ் பண்ணாதீங்க மக்களே. ஸோ நான் வந்து இதை வாங்க போகிறதில்ல, ஈவெண்ட் இதோட முடிச்சிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு டைமண்ட் யூஸ் பண்ணிடுறீங்க. 90% அப்படின்னா 9 டைமண்டு, 80% இதில் ஏதாவது உங்களுக்கு நல்ல ஒருத்தான ரிவார்டு கிடைச்சா மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே கேஸ், 400 டைமண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சேவ் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பேஸ் லாஸ்ட்டாக இந்த சூப்பர் மேட்ச் ஈவெண்ட்டு பற்றி அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் வராத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, உள்ள ரிவார்ட்ஸில் பார்த்தி அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு பற்றி அப்படின்னா உள்ள எலைக் பாசே இல்லை, ஆனால் தமிழில் அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மேலே இருக்குது, அதில் பாருங்கள்
பங்கரா இமோட் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பெட்டு கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் பேக் பேக் இந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. எலைட் பாஸ் குறிப்பா எலைட் பாஸ் பத்தினா எனக்கு இல்ல, அவர் பங்கரா இமோட் இல்ல, இந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் பத்தினா எனக்கு இல்ல, அதே மாதிரி உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலைட் பாஸ் இருந்ததா, இருந்தது அப்படின்னா நீங்க எவ்வளவு டைமண்ட் எடுத்தீங்க, 9 டைமண்ட் எடுத்தீங்களா, இல்ல 90% ஆஃபர்ல கிடைச்சதா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாராருக்கு என்னென்ன ரேர் ஐட்டம் கிடைச்சது, இல்ல ப்ரோ எனக்கு வந்து ரேர் ஐட்டம் எதுவும் கிடைக்கல, எலைட் பாஸ் இருக்கு பட் கிடைக்க முடியல ப்ரோ அப்படின்ட்டு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம வந்து கமெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஏன்னா நம்ம சேனல் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறைய வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் போய் போல கஸ்டம் மேட்ச் போயிட்டு இருக்கு, ஸோ உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க, கஸ்டம் மேட்ச்ல ப்ளே பண்ணி வின் பண்ணுங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம், திருநூல் மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.